பிரியாணினாலும் நம்ம எல்லாருக்குமே ஸ்பெஷல் ஃபுட்டு தான். ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு பிரியாணி கண்டிப்பாக ஃபேமஸான ஒரு பிரியாணி கடை இருக்கும். இன்றைக்கி நாம் பெங்களூரில் அப்படி ஒரு ஃபேமஸான பிரியாணி கடைக்கு தான் போக போகிறோம். பெங்களூரில் இருக்கிறவங்களும் பெங்களூருக்கு வரவங்களும் கண்டிப்பாக இந்த பிரியாணியை மிஸ் பண்ணக்கூடாது. இது ஹொசக்கோட்டையில் இருக்குது. இது ஓல்டு மெட்ராஸ் ரோடு, சித்தூர் சென்னை போகிற வழியில் இருக்குது. ஹொசக்கோட்டைன்ற இடத்துல இருக்குது. ஹொசக்கோட்டை பிரியாணி கடைன்னு கேட்டாலே அங்கே எல்லோரும் சொல்கிற ஒரே கடை இந்த ஆனந்தம் பிரியாணி ஹோட்டல் தான். மாரத்தல்லிருந்து ஒயிட்ஃபீல்டு போகிற ரோட்டில் ஒரே ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா அது ஓல்டு மெட்ராஸ் ரோட்டில் கனெக்ட் ஆகும். ஓல்டு மெட்ராஸ் ரோட்டில் கனெக்ட் ஆகிறதுக்கு ரைட் எடுப்பீங்க. இந்த ஹைவேல நீங்கள் ரைட் எடுத்த உடனேயே ஒரு ஃபஸ்ட்டு டோல் வரும், அதுதான் ஹொசக்கோட்டை டோல். அந்த டோல் தாண்டின உடனே ஒரு 1.5 கிலோமீட்டரில் உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு சைன்போர்டு வரும். இந்த சைன்போர்டில் வந்து கோலார் ஸ்டேட்டுனும் தேவநல்லி ஏர்போர்ட்டு லெஃப்ட்னும் டைரக்ஷன் போட்டிருக்கோம். நீங்கள் தேவநல்லி ஏர்போர்ட் போகிற ரோட்டில் அந்த லெஃப்ட்டை நீங்கள் எடுத்துக்கணும். இந்த ஹோட்டல் வந்து வாரத்தில் 3 நாள் தான் திறந்திருக்கும். அது சண்டே, டியூஸ்டே, ஃப்ரைடே காலையில் 7 மணிக்கே இந்த ஹோட்டல் திறந்துருவாங்க. 7 மணிக்கு என்ன பிரியாணியான்னு நீங்கள் யோசிச்சிடலாம். ஃபார் மேக்ஸிமம் 1.5 hour to 2 hours பிரியாணி காலி ஆகிடும். இங்கே பெரிய கியூ இருக்கும். நீங்கள் இதை சாப்பிட்ணுன்னா ஒரு நாள் முன்னாடியே பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் வரணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த பிரியாணி கிடைக்கும். நீங்கள் 8:30 மேலே வந்தீங்கன்னா சில டைம் பிரியாணி கிடைக்காது. நான் 2-3 முறை வந்துட்டு திரும்ப போயிருக்கேன். சண்டே போனால் கண்டிப்பாக கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும். ரொம்ப பெரிய கியூவாக இருக்கும். அதனால் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இன்றைக்கி பிளான் பண்ணிவிட்டு நான் இந்த பிரியாணியை சாப்பிட்ணுன்னு போயிட்டுருக்கேன். அந்த லெஃப்ட் எடுத்த உடனேயே ஒரு 1.5 கிலோமீட்டர் கூட இருக்காது, அதுக்குள்ளவே உங்களுக்கு ரைட் சைடில் ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்கும். அது எதிர்க்கவே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஆனந்தம் பிரியாணின்னு ஒரு பெரிய போர்டு இருக்கும். இந்த ஹோட்டல் தான் நான் சொன்னது. இது பக்கத்துலேயே ஒரு பெரிய காலி இடம் இருக்கும். சண்டே வந்தீங்கன்னா பார்க்கிங் கூட உங்களுக்கு இடம் கிடைக்காது. இந்த ரோடு ஃபுல்லாக வெறும் காரும் பைக்கும் தான் இருக்கும். சில பேர் 100 கிலோமீட்டர் தூரத்துலேருந்துலாம் வராங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளியூர்லேருந்து வந்து சாப்பிட்டு போவாங்க. அவ்வளோ ஃபேமஸ் இந்த பிரியாணி. அப்படி என்ன தான் இந்த பிரியாணியில் ஸ்பெஷல்னு நாம் இன்றைக்கி பார்த்துருவோம். வாங்க உள்ளே போவோம். வழக்கமாக இங்கே பார்த்தீங்கன்னா இது இதை விட 3-4 மடங்கு கியூ இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமைன்றதுனால கூட்டம் கம்மியாக இருக்குது. அதோட உங்களுக்கு பிரியாணியும் கம்மியாக பண்ணியிருப்பாங்க. ஃப்ரைடே சண்டே வந்து ரொம்ப கஷ்டம் கிடைக்கிறது. 4 கவுண்டர் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க சண்டேயில். இன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால ஒரே கவுண்டர் தான். ஸோ கியூவும் கம்மியாக இருக்குது. இதுதான் அவங்க யூஸ் பண்ணுற பெரிய பெரிய பாத்திரம். சண்டேயில் வந்து 6 பாத்திரம் இந்த மாதிரி பிரியாணி ரெடி பண்ணுவாங்களாம். இன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால வெறும் 2 பாத்திரம் தான். வாங்க போய் பார்ப்போம். இதுதான் ஃபேமஸ் ஆனந்த் தம் பிரியாணி. ஆனந்தம் பிரியாணின்னு சொல்லலாம். பார்க்கறதுக்கே எப்படி இருக்கு பாருங்க. இது இந்த பிரியாணியில் வந்து அவங்க வந்து பிரியாணி ரைஸ் யூஸ் பண்ணல, ஜீரக சம்பா ரைஸும் கிடையாது. இது ஸ்பெஷலாக இந்த பிரியாணிக்காக அவர் சூஸ் பண்ணி பண்ணுற ரைஸ்னு சொல்லியிருக்காரு. கிச்சனெல்லாம் பார்த்தாச்சு. நாமளும் கியூவில் நின்று ஒரு பிரியாணி வாங்கி டேஸ்ட் பண்ணிவிடுவோம். இங்கே இருக்கிற ஒருத்தருக்கையில் நான் பேசினேன். இவங்க பிரியாணி சமைக்க ஃபயர்வுட் தான் யூஸ் பண்ணுவாங்களாம். நைட்டே எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிடுவாங்களாம். காலையில் 7 மணி கடை திறக்கணுன்றதுனால 2-3 மணிக்கெல்லாம் இவங்க பிரியாணி சமைக்கிறதுக்கு ரெடி ஆகிடுவாங்களாம். இவங்க வெறும் மட்டன் பிரியாணி மட்டும் தான். இவங்கக்கிட்ட வேறு வெரைட்டி பிரியாணி கிடையாது. இவங்களுக்கு வேறு பிரான்ச்சும் கிடையாது பெங்களூரில். இங்கே மட்டும்தான், ஹொசக்கோட்டையில் மட்டும்தான். ஏன்னா இங்கே சின்ன சின்ன கடைங்க இதே பேரில் ஹொசக்கோட்டை தம் பிரியாணின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன கடைங்க நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் இதுதான் ஃபேமஸ் ஆனந்த் தம் பிரியாணி. வேறு எங்கேயும் போய் நீங்கள் ஏமாந்துடாதீங்க. வெள்ளிக்கிழமைன்றதுனால கியூ ஒன்றும் பெருசாக இல்லை, நின்றுட்டோம். இவங்க செல்ஃப் சர்வீஸ் தான். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கியூ இருக்கும். இந்த கியூவில் நின்று டோக்கன் வாங்கணும். ஃபுல் தம் பிரியாணி 190 ஆஃப் தம் பிரியாணி 150 விற்கிறாங்க. நான் பார்த்தேன், ஆஃபே எனக்கு போதும்னு நினைக்கிறேன். ஒரு ஆஃப் வாங்கிடுவோம். காலையில் 7:30 ஒரு ஃபுல் தம் பிரியாணியை முடிக்க முடியாது என்னால். சண்டே ஆனால் இந்த 3 கவுண்டரும் திறந்துருக்கும். இன்னைக்கு ஃப்ரைடேன்றதுனால ஒரே ஒரு கவுண்டர் தான். நீங்கள் இதை வேறு எந்த பிரியாணியோடய கம்பேர் பண்ணக்கூடாது. அப்படி நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு வேறு மாதிரி தான் தோணும். இது இந்த ஹோட்டலோட ஸ்பெஷல் பிரியாணி. அப்படி யோசித்து என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கு. பிரியாணியை வாங்கிட்டோம்.
இவங்ககிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே இவங்க பிளாஸ்டிக் எதுவும் யூஸ் பண்ணுறதில்ல, ரொம்ப நல்ல விஷயம். ரொம்ப ஆர்கானிக்காக மெயின்டைன் பண்ணுறாங்க, அது ரொம்ப நல்லது. பாக்கு மட்டையில் செஞ்ச பிளேட் யூஸ் பண்ணுறாங்க, அதில் ஒரு துண்டு வாழை இலையை போட்டு அதில் தான் பிரியாணியை கொடுக்குறாங்க. ரொம்ப நல்ல விஷயம், பிளாஸ்டிக் கிடையாது. இது ரொம்ப சூடாக இருக்குது, இதோட ஸ்மெல்லே பயங்கரமாக இருக்குது, இப்போவே சாப்பிடணும் போல் தூண்டுது. வாங்க சாப்பிட்டு பார்த்துருவோம். இது வந்து அந்த மட்டன் கொழுப்புலேயே பண்ண ஒரு ஃபீல் இருக்குது. ரைஸ் நல்லா வெந்திருக்கு, மட்டன் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு. நான் சொன்ன மாதிரி இது முழுக்க முழுக்க கொழுப்புலேயே தாளிச்சிருக்காங்க, மட்டனோட கொழுப்பை நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. கையில் தெரியுது அந்த குழப்பணன் இருக்கிற ஃபீல் தெரியுது. இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மெல்லு கையை விட்டு ரெண்டு நாள் போகாதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ மட்டன் கொழுப்பு யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல பிரியாணி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. முடிஞ்சால் நீங்களும் ஒரு வீக்கெண்ட் இந்த பிரியாணி ட்ரை பண்ணுங்கள், எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.